பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஏசாயா 55 அதிகாரம் அதனுடைய 7 வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையின் வாசலை கர்த்தர் இன்னும் நமக்காய் திறந்து வைத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அந்த நீடிய வாழ்வை கொடுக்கக்கூடிய அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய மனதுருக்கத்தை நாம் அடையணும், நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நீ உன் துன்மார்க்க வழியையும் உன் அக்கிரம நினைவுகளையும் விட்டு என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படி திரும்பும்போது கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எரேமியா 31 அதிகாரத்தில் எப்ராயீம் தன் இளவயதிலே செய்த காரியங்களை நினைத்து புலம்பினதை அவன் மார்பில் அடித்து கொண்டு, சே இப்படி பண்ணிட்டேனே அப்படி துக்கித்து புலம்புகிறதை நான் நிச்சயமாய் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி தன் பிழைகளை உணர்ந்து அவன் அதை சொல்லும்போது உடனே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எப்ராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, மனதுருக்கம் உள்ள தேவன் அதை நம்மேல் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் உண்மையாகவே நம்முடைய துன்மார்க்க வழியையும் நம்முடைய அக்கிரம நினைவுகளை விட்டு திரும்பினால் அவர் மனதுருகி சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? என் கிருபையை நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன், என் கிருபையை நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இதில் இன்னொரு சத்தியத்தை பார்க்க முடியும். என்ன? நாம் நம்முடைய துன்மார்க்கத்தில் துணிந்து நடந்தால், நம்முடைய அக்கிரம நினைவுகளிலே மிஞ்சி மிஞ்சி போனால் நாம் கிருபையை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூய. கிருபை இல்லாமல் நாம் இல்லை. நாம் இன்றைக்கும் இருக்கிறது கிருபையினால். கிருபையை விருதாவாக்காதபடி, கிருபையை போக்கடிக்காதபடிக்கு, மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த மனதுருக்கமுள்ள தேவனிடத்திலே துன்மார்க்க வழியையும் அக்கிரம நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்திற்கே திரும்ப கடவன். காரணம், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன் அவர் மட்டும்தான். வேற யாருக்கும் அப்படி மன்னிக்க முடியாது. வேதம் நமக்கு தெளிவாய் அதை காண்பிக்கிறது. சீமே என்பவன் தாவீதை தூஷித்து தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்து பிற்பாடு தாவீதினிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்கும்போது தாவீது ஆணையிட்டு கொடுக்கிறான், நீ சாவதில்லை, நான் உன்னை கொல்ல மாட்டேன்பான்னு சொல்லிட்டு ஆணையிட்டு கொடுக்கிறான். அப்படி ஆணையிட்டு கொடுத்தாலும் சீமை செய்த காரியத்தை தாவீது மனதிலே வைத்திருந்தான். தாவீது தன்னுடைய மரண நாட்கள் வந்தபோது அவனுடைய ஸ்தானத்திலே வைக்கப்பட்ட சாலமோன் இடத்துல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அவன் சமாதானமாக அவன் மறைக்கக்கூடாது, அவனுக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும், பார்த்து செய்யன்று. அப்படின்னா தாவீது மன்னித்தாலும் அவன் செய்த காரியத்தை மனதில் வைத்திருந்தான். ஆனால் தாவீதின் தேவன், தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாய் வந்தவர் அவரிடத்திலே நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு திரும்புவாயானால், அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதும் இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தான் மறுதளித்ததை நினைத்து உணர்ந்து மனங்கசந்து அழுத பேதுருவனிடத்தில் கர்த்தர் வந்து ஒரு விசை கூட, ஆனாலும் நீ என்ன மறுதளிச்சிட்டே இல்லை, பாரு நான் உனக்கு என்ன செய்கிறேன் பாரு
எந்த இடத்திலும் கர்த்தர் கேட்காமல் அவனை எதற்காய் அழைத்தாரோ அந்த அழைப்பை தொடரும்படிக்கு கர்த்தர் அவனை அனுக்கிரகம் பண்ணினதை வேதம் காண்பிக்கிறது. எந்த மனிதனிடத்திலோ எந்த புனிதனிடத்திலோ அல்ல, கர்த்தரிடத்திற்கே திரும்புங்கள். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. இதோ உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் அக்கிரம நினைவுகளை ஆண்டவரே, துன்மார்க்க வழிகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்தும். எங்களை சுத்திகரியும். உமக்குரியவர்களாய் உமக்குகந்தவர்களாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.